ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்று நம்ம தமிழ் எக்ஸ்போர்ட் இன்சேனில் பார்க்கின்ற விஷயம் அதாவது வீட்டில் இருந்தபடி மிக குறைஞ்ச முதலீடில் அதிக டிமாண்ட் உள்ள ஒரு பொருளை மிக ஈஸியாக தயாரித்து அதை நாம் நூறு பெர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம லாபம் வச்சு எப்படி என்கின்ற ஒரு செம்மையான பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் பார்க்குறக்கின்றோம் பார்க்க இருக்கின்றோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட குறைஞ்ச முதலீடு இருந்தாலே போதுமானது ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதாவது இந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மிஷின் தேவைப்படும் அந்த மிஷினுடைய ரேட் என்ன அப்படின்னா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கே நம்ம வந்து அந்த மிஷினை வாங்கிடலாம் இது என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம தமிழ் எக்ஸ்போர்ட் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்தவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க மற்றும் பக்கத்தில் இருக்கும் அந்த பில் பட்டனை அப்புறம் செஞ்சு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செஞ்சுங்க வாங்க நீங்கள் டாப்பிக்குள்ளே போகலாம் இது என்ன பிஸ்னஸ் அப்படின்னா அதாவது மாட்டு தீவனத்தை நாம் வந்து வீட்டில் இருந்தபடியே தயாரித்து எப்படி நாம் வந்து அதிக லாபத்துக்கு விற்க போகிறோம் என்கின்ற ஒரு பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் இன்றைக்கி இருக்கின்றோம் மாட்டு தீவனம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய வகையான மாட்டு தீவனம் இல்லாமல் இருக்குது அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது புண்ணாக்கு தவிடு அந்த மாதிரி நிறையா இருக்குது இதில் நாம் வந்து எந்த மாதிரியான தீவனத்தை தயாரிக்க போகிறோம் அப்படின்னா மக்காச்சோளம் தான் நம்ம வந்து தயாரிக்க போகிறோம் அதாவது இந்த மக்காச்சோளத்தை நம்ம வந்து மொத்தமாக வாங்கி அதை வந்து ஒரு சின்ன மிஷினில் அரைச்சி இந்த தீவனத்துக்கு ஏற்ற மாதிரி மீடியம் பவுடராக நம்ம அரைச்சி அதை நாம் வந்து ஒரு பாலிபர்பலின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதாவது பிபி பேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐம்பது கிலோ மூட்டையாக நம்ம வந்து தயாரித்து விற்க போகிறோம் இதில் வந்து நம்ம ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்காக நம்மளுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மிஷின் வாங்குறதுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் ஸோ மொத்தம் நம்மளுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நம் நம்ம கையில் இருந்துருச்சு அப்படின்னா இந்த பிஸ்னஸை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கு பேசிக்காக நம்மளுக்கு என்ன எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு ஒரு இடம் தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒன் இருந்து ரெண்டு ஹெச்பி வரைக்கும் மோட்டாரை வந்து நம்ம ரன் பண்ணுற மாதிரி கரண்ட் ஃபெசிலிட்டி வேணும் இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மக்காச்சோளத்தை அரைச்சி அதை வந்து மூட்டை மூட்டையாக போட்டு அதை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் ஸோ அதுக்கு தான் வந்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் நம்மளுக்கு தேவைப்படும் அடுத்து நம்மளுக்கு வந்து மக்காச்சோளம் வந்து நம்ம வந்து ஹோல்சேலாக வாங்கணும் அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது சேலம் ஈரோடு போன்ற நகரங்களில் வந்து இந்த மக்காச்சோளம் ஹோல்சேலர் நிறையா இருக்காங்க ஸோ அவங்ககிட்டே வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெளி மாநிலங்களில் வாங்கணும் அப்படின்னா நார்த்து சைடில் வந்து யூபியில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து மத்திய பிரதேஷ் அந்த மாதிரி இருக்குது ஸோ சவுத்து பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பக்கத்தில் வந்து கர்நாடகாவில் இருக்குது இவங்கள நம்ம எப்படி கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்தியா மார்ட் வெப்சைட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நிறையா சப்ளை லிஸ்ட்டை வராங்க ஸோ அதில் நீங்கள் வந்து பேசி நல்ல ஒரு ஜெனியனான ஒரு சப்ளையரை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சுக்கணும் நம்ம தீவனம் தயாரிக்க போகிறோம் ஸோ அதனால் வந்து இந்த சோளமெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபெஸ்ட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடல ஒரு மீடியமான குவாலிட்டி இருந்தாலே வந்து மாட்டு தீவனத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இதே மாதிரி தான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதை தான் நாமளும் யூஸ் பண்ண போகிறோம் அதாவது நம்மளுக்கு நூறு கிலோ மக்காச்சோளம் நம்ம ஹோல்சேலாக வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆயிரத்தி இரநூறுவாக்குள்ளே நம்ம வாங்கிடலாம் இந்த மக்காச்சோளத்தை வந்து நம்ம தீவனத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மீடியமான அரைக்கிறதுக்கு ஒரு மிஷின் தேவைப்படும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னெண்டாயிரம் ரூபாய் இருந்தாலே இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி மிஷினை வந்து நம்ம வாங்கிக்கலாம் இந்த மிஷின் எங்கே கிடைக்கும் என்கின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேண்டியவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு மிஷின் வாங்கினாலே போதும் நம்ம வந்து மாட்டு தீவனத்தை கேட்டுற மாதிரி இந்த பவுடர் நம்ம அரைச்சிடலாம் இந்த மிஷினை வச்சு நிறைய தானியங்களையும் நம்ம வந்து அரைக்கலாம் அதாவது கோதுமை போன்றெல்லாம் நம்ம வந்து ஹோல்சேலாக வாங்கி அதை அரைச்சி அதுலேயும் நம்ம வந்து பெரிய பெரிய ஒரு பேக் மாதிரி போட்டு கூட நம்ம விற்கலாம் ஸோ இந்த ஒரே ஒரு மிஷின் வாங்கினா போதும் பல வகையான பிஸ்னஸ் செய்யலாம் அடுத்து நம்மளுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா பாலிபர்பலி பேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிபி பேக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும் இதை வந்து நம்ம வந்து ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் இந்த பிபி மூட்டைகள் எல்லாம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா பன்னெண்டு இருந்து பதினஞ்சு ரூபாக்குள்ளேயே நம்ம வந்து நம்மளுடைய ஓன் ப்ராண்டுடைய பிரிண்ட்டை போட்டு நம்ம வாங்கினாலே வந்து பதினஞ்சு ரூபாக்குள்ளேயே நம்ம வாங்கிடலாம் இந்த பிஸ்னஸ்ஸில் இன்னொரு சூப்பரான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஜீரோ பர்சன்டேஜ் வரைக்கும் இதில் வந்து ஜிஎஸ்டி இருக்குது ஸோ ஜிஎஸ்டியை நீங்கள் நினச்சி கவலைப்படவே தேவையில்லை இதில் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கவும் தேவையில்லை எந்த விதமான லைசன்ஸும் நீங்கள் வந்து எடுக்க தேவையில்லை ஓகே அடுத்து வந்து இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன டெமோ வாய்ப்பாக பார்க்கலாம் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இந்த மிஷின் இருக்கும் ஸோ இது ஒரு சின்ன மிஷின் வந்து நம்ம சூப்பராக இங்கே வேணால் நம்ம வீட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் இருக்கின்ற அந்த கரண்ட் இருந்தாலே போதும் அதாவது இதுக்கு வந்து ஒன் இருந்து ரெண்டு ஹெச்பி வரைக்கும் தான் வந்து இதுக்கு கரண்ட் தேவைப்படும் நம்ம வீட்டை இருக்கின்ற அந்த கரண்ட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் செய்கிறாங்க அப்படின்னா இந்த மிஷினுக்கு மேல் புறத்தில் வந்து ஒரு ஹப்பர் இருக்கும் ஸோ அதில் வந்து நம்ம இந்த மக்காச்சோளத்தை நம்ம போட்டோம் அப்படின்னா பகுதியிலேருந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக அரைச்சு கொடுத்துரும் இவ்வளோதாங்க ப்ராசஸே இந்த மிஷினுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு மணி நேரத்துக்கு வந்து எண்பது கிலோலேருந்து நூறு கிலோ வரைக்கும் வந்து இதை வந்து அரைச்சி கொடுத்துரும் ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து எட்டு மணி நேரம் வேலை செஞ்சீங்க அப்படின்னா எண்ணூறு கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து சூப்பராக அரைச்சிடலாம் மாட்டு தீவனம் எல்லாம் வந்து வாங்குகிறவங்க ஐம்பது கிலோ அந்த மாதிரி வந்து அதாவது ஒரு பெரிய அளவில் தான் வந்து வாங்கிட்டு போவாங்க ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நிறையா சீக்கிரமாக விற்றுரும் சரி ஓகே நம்ம வந்து இப்போ தயாரிக்கிற செலவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நூறு கிலோ நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவு ஸோ மற்ற செலவு எல்லாமே அதாவது கரண்ட்டு அதுக்கப்புறம் வந்து வாடகை இந்த பேக்ஸ் வாங்கணும் அதை வந்து பேக் செய்யணும் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஐம்பது ரூபாக்குள்ளே தான் வந்து வரும் இதை நம்ம வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னா நீங்களே பாருங்கள் இது வந்து ஐம்பது கிலோ ஆயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபா வரைக்கும் வந்து விற்கிறாங்க நூறு கிலோ வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து தயாரிச்சிருக்கோம் ஸோ நூறு கிலோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபா இன்ட்டு டூ அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா மூவாயிரத்தி நானூற்றி இருபதுருவா வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் அதாவது நூறு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து சுலையாக நம்ம லாபம் எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் அறுநூறு கிலோ வரைக்கும் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அதாவது நூறு கிலோ வந்து மூவாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா ஸோ இன்ட்டு அறுநூறு கிலோகிராம் நம்ம வந்து விற்கிறோம் அதனால் வந்து ஆறு அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா இருபதாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா நம்மளுக்கு வந்து லாபமாக கிடைக்கும் ஸோ இதில் நம்ம நெட் ப்ராஃபிட் அதாவது எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்து நம்மளுடைய மேக்கிங் காஸ்ட் போயிடுச்சு அப்படின்னா பதிமூணாயிரத்தி இருபது ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ ஒரு நாளைக்கே பதிமூணாயிரத்தி இருபது ரூபா வரைக்கும் நம்ம சூப்பராக ப்ராஃபிட் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பிஸ்னஸில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது சிட்டி சைட்லலாம் நிறையா பேர் வந்து இந்த பிஸ்னஸ் அதிகபட்சமாக வந்து செய்யாமல் இருக்காங்க இப்போ நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எந்த விதமான லைசன்ஸும் இல்லாமல் வீட்டில் இருந்தபடி நாம வந்து குறைஞ்ச முதலீடில் அதிக டிமாண்ட் உள்ள ஒரு பொருளை தயாரித்து அதை வந்து நூறு பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து லாபம் வச்சு விற்க போகிறீங்க ஸோ சூப்பரில் இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்படினு சொல்லி நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching. Thank you friends.